தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நித்திய சதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு இன்றைய திருப்பலியானது தங்களது 12 ஆண்டு நினைவு திருநாளை கொண்டாடும் அலெக்சிஸ் துரோஜன் சுசமரி இவள் ஆண்டவருக்கு நன்றியாகவும், இவருடைய குடும்ப கருதிகள் நிறைவேறவும், இவருடைய பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறக்கவும், கோதண்டம் என்ற ஜோசப் ஆண் நிலைப்பாட்டிற்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே என்னம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இறைவன் தந்த இந்த புதிய நாளுக்காய் நன்றி கூறுவோம். இந்நாளில் நம்முடைய முயற்சிகள் வேலைகள் யாவற்றையும் இறைவனின் பாதத்திலே சமர்ப்பிப்போம். இன்று இனச்செய்தியில் ஆண்டவர், மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், பிளவை ஏற்படுத்த வந்தேன் என்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகின்றார். சில மனிதர்கள் வீட்டிற்குள் வந்தாலே பிளவை உண்டாக்கி விடுவார்கள், அல்லது ஏதேனும் நமக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பூ சேர்த்து முடிச்சு போட்டு சண்டையை உண்டாக்கி விட்டு விட்டு போய்விடுவார்கள். மூன்றாவது மனிதர், அது யாராக இருந்தாலும், இருவருக்கிடையே சண்டை இருக்கின்ற பொழுது நடுவில் விட்டுவிட்டால் அவர்கள் நுழைந்து குளிர் காய்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, டோன்ட் ஷேர் யுவர் ப்ராப்ளம்ஸ் வித் அதர்ஸ், 70% ஆஃப் தம் டோன்ட் கேர் அண்ட் 30% ஆஃப் தம் ஆர் கிளாடு. உன்னுடைய பிரச்சனைகளை உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்களுடைய நட்பில் உங்களுடைய நெருக்கமான உறவுகளிடத்தில் பிரச்சனை இருக்கின்ற பொழுது இன்னொருவரிடம் சொல்ல வேண்டாம். காரணம், 70% பேர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை, 30% பேர் அதை பற்றி மகிழ்கிறார்கள்.
எனவே பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணிக்கணும். ஆண்டவர் இயேசு பிளவை ஏற்படுத்துகிறார், தீ மூட்டுகிறார் என்றெல்லாம் தன்னை பற்றிய இன்றைய நற்செய்தியிலே கூறுவது வெறுப்பை பகையை உண்டாக்கக்கூடிய பிளவு அல்ல, மாறாக நன்மை தனத்திற்கான ஒரு பிளவு, இயேசுவின் நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பதற்கான ஒரு பிளவு. ஒரு குடும்பத்தில், ஒரு சமூகத்தில், ஒரு இடத்தில் இயேசுவின் போதனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் அறிக்கையிடுகின்ற பொழுது அதற்கு எதிரான சான்றுகள் அல்லது அதற்கு எதிரான மனிதர்கள் இருக்கின்றார்களே, அத்தகைய ஒரு பிளவு. அன்பை பரப்புவது அவ்வளவு எளிதல்ல, தாழ்ச்சியை பரப்புவது அவ்வளவு எளிதல்ல, விட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரஸ்பர மனநிலையை பரப்புவது அவ்வளவு எளிதல்ல. விட்டு கொடுக்க வேண்டும் என்றால் நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது, அங்கே ஒரு பிளவு ஏற்படுகின்றது. அன்பு செய்யுங்கள், பொறுமையோடு இருங்கள் என்று சொல்கின்ற பொழுது நான் சரியாகத்தான் செய்தேன், ஏன் நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கின்றது. இத்தகைய பிளவுகள், இத்தகைய பிளவுகள். ஆனால் எத்தகைய பிளவு வந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் நாம் என்பதை நாம் அறிக்கையிட நிரூபிக்க தவறக்கூடாது. எந்த சூழலிலும் இயேசு எனக்கு கற்றுத்தந்த நெறியின்படி வாழ்வேன் என்பதிலிருந்து நாம் பின்வாங்கக்கூடாது. இதுதான் அந்த பிளவு, இறை ஆட்சியை பரப்புவதற்கான பிளவு, மன்னிப்பை வழங்குவதற்கான பிளவு. ஆண்டவர் தருகின்ற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், அதன்படி வாழ்வோம். தவறிய தருணங்களை எண்ணி மனமறந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. தாய் சிறத்தவை புனித அந்தோனி மரிய கிளாரட் ஆயர் அவருடைய நினைவை சிறப்பிக்கின்றது. கிளரிஷியன் சபையின் நிறுவனராக, பாதுகாவலராக இருக்கின்ற இந்த புனிதர் நமக்காக பரிந்துரைக்கும்படியாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்களுக்கு நற்செய்தி பணிபுரிய புனித அந்தோனி மரிய கிளாரட் எனும் ஆயரை வியத்தகு அன்பாலும் பொறுமையாலும் உறுதிப்படுத்தினீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமக்கு உரியவற்றை தேடவும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்க ஊக்கமுடன் உழைப்பதில் கருத்தாய் இருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றே பிளரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைய வசனங்கள் 19 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிகேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கியிருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தது போல் கடவுளுக்கு ஏற்புடைய வச்சை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால்
நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய துயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரின் நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் பெறியுமாறு உமை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் இடையேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று, ஆகவே முடையாவை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மகத்திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். Yeah.
நம் நாட்டிற்கான ஜெபம். இறைவா, அன்பமுடைய அளிப்பவரே, இருளையும் பொய்மையும் நீக்குபவரே, உண்மையின் ஒளி என் நாட்டின் மேல் ஒளிரச் செய்யும். என் நாட்டின் தேசத் தலைவனுக்கு அனுகூலம். அரசியல் அமைப்பின் மதிப்பீடுகளான சுதந்திரம், சமத்துவம் மற்ற சகோதரத்துவம் மேலோங்குவதாக. மக்கள் அனைவரும் ஜாதி மத பகமையின்றி அமைதியிலும் ஒற்றிலும் வாழ அருள்தாரும். எங்கள் சட்டமன்றங்கள் மக்கள் நலனை ஆலோசிக்கும் மையங்களாக திகழ வரமரணம். நீதித்துறை உண்மை நேர்மை நீதியின் கருணமாக திகழ வரமரணம். பத்திரிகை ஊடகமற்ற சமூக வலைத்தளம் உண்மை உரைக்கும் கருவிகளாக செயல்பட அருள்தாரும். ஓம் திருஆவின் பணித்தளங்களை தீயோருந்து காத்தலும். வறுமையில் வாழ்வோர் தகுதியான வாழ்வத்தை பெற்றுக்கொள்ளவும், தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் ஒதுக்கப்பட்டோர் நாட்டின் வளர்ச்சியில் முக்கியத்துவம் பெறவும் வேண்டுகிறோம். நீதியும் நேர்மையும் எல்லா சூழலும் வெற்றி பெற வேண்டுகிறோம். தேர்தல்களில் மக்களாட்சியின் கொள்கைகளை கண்ணியத்தோடு பின்பற்றவும், நாட்டு தலைவரிடம் நாட்டுப்பட்டு சுழவிட்டு எரிய செய்தலும். விண்ணக தந்தையே, உண்மை நீதி மற்றும் சுதந்திர ஒளியின் மேல் இருள் சுழுவதை காணும் நெருக்கடியான இக்காலத்தில் இதுவே எங்கள் அழிவுகள். எல்லா வல்ல இறைவா, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எம் நாட்டில் நற்செய்தி மதிப்பீடுகள் புத்துயிர் பெற தூய ஆவியார் எழுப்பும். பாத்திமலர்கள் காட்சியளித்த எங்கள் அன்னையை துன்பங்களால் பெயர்வைத்து எம் நாட்டிற்காக பரிந்து பேசும் தாயே, ஆமென். திருச்சபை குறித்து திருச்சபை நமக்கு கொடுத்து வரும் விளக்கத்திலே கேள்வியாக, திருச்சபையின் ஆசிரியம் என்றால் என்ன? பதில்: பிழையின்றி போதிக்கும்படி அதிகாரம் பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களின் வாரிசுகளான திருத்தந்தையும் அவரோடு இணைந்த அனைத்து ஆயர்களும் ஆகும். மத்தேயு 28:19. இயேசு அறிவித்த உண்மைகளில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகள் புரியாவிட்டால் தன் மனதில் பட்டவாறு அவனவன் அர்த்தம் கொடுத்து விடாதபடியும், அனுசரிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் கடினமாக இருந்தால் வேறு அர்த்தம் கொடுத்து தட்டி கழிக்காதபடியும் உண்மையாய் போதிப்பது ஆசிரியத்தின் பணி. நன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உமை வேண்டுகிறோம். இவ்வாறு உலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாங்கள் கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. முழந்தாளிடுவோம். குழந்தை இயேசுவின் நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உமை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத்துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி அது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றிருளும். அதனால் அது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உமை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். Thank you.
திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் பங்கு குருக்களின் கருத்துகளுக்காகவும் நம் பங்கிலே பணி செய்கின்ற குருக்களின் கருத்துகளுக்காகவும் நம் பங்கிலே பணி செய்கின்ற அனைத்து கண்ணீர்களுடைய கருத்துகளுக்காகவும் இத்திருப்பலிலே கலந்து கொண்டே நம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் வருகின்ற 31ஆம் தேதி நமது ஊரிலே நடைபெறவிருக்கின்ற ஜெபமாலா அன்னையினுடைய விழாவானது சிறப்பான முறையில் நடைபெறும்படிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூயதென போற்ற பெருக, முத ஆட்சி வருக, முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாற்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். மரியே வாழ்க.